கோடநாடு விவகாரம் குறித்து ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி, பரமக்குடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சம்பத்குமார் ஆகியோரை ஆதரித்து ராமநாதபுரம் பெரியார் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மு க ஸ்டாலின் பேசினார். அப்பொழுது அவர் ராமநாதபுரத்தில் நிலவி வந்த குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண 617 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்ததாக பெருமிதம் தெரிவித்தார். ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் 617 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த திட்டத்தை நிறைவேற்றி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை போக்கிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்கிறேன். கோடநாடு விவகாரத்தில் ஆதாரம் இல்லாமல் குற்றம் சாட்டவில்லை என்றும், இது தொடர்பாக முதலமைச்சர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு கூட நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். யார்? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவரா போய் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் கொடநாடு விவகாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பேசக்கூடாது, தடை உத்தரவு வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார். நீதிமன்றம் வழக்கை ஒத்தி வச்சிருக்கு. என்ன தீர்ப்பு வந்தாலும் சரி, நான் கவலைப்படல, நான் நீதிமன்றத்துக்கு வர தயார். நான் ஏதோ 19 ரூபா பேசலையே, ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசலையே, ஆதாரங்கள் இருக்கு, நாங்களா முதல் முதலில் அதை கண்டுபிடிச்சோம். அதிமுக செய்த ஊழல்கள் குறித்து கூட்டணி தலைவரான ராமதாசிடம் கேளுங்கள் என்றும் மு க ஸ்டாலின் கூறினார். பூதக்கண்ணாடி வச்சு பார்த்தா கூட அதிமுக மீது எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாதாம். பூதக்கண்ணாடி வச்சு பார்த்தா கூட உங்கள் ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு என்பதை பற்றி நான் சொல்லலை. உங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறாரு, அண்மையில் புதுசாக வந்து போய் சேர்ந்திருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், பெரியய்யா, அவர் சொல்லுகிறார். அவர் புதக்கண்ணாடி வச்சு தேடி கண்டுபிடிச்சு அவரே சொல்லியிருக்கிறார் இந்த ஆட்சியில் என்னென்ன ஊழல் என்று பட்டியலிட்டு புத்தகமே அதிமுகவின் கதை என்று தலைப்பில் ஒரு புத்தகமே தயாரித்து அச்சிட்டு அதை அவரே வெளியிட்டிருக்கிறார். மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு வாக்குறுதி அளித்த பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சினையை தீர்க்க எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த மு க ஸ்டாலின் பரமக்குடி பேருந்து நிலையம் அருகே திடீரென தனது வாகனத்தில் இருந்து இறங்கி வேட்பாளர்களான நவாஸ்கனி, சம்பத்குமார் ஆகியோருடன் மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் சுமார் 10 நிமிடங்கள் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். பின்னர் தனது வாகனத்தில் ஏறி மதுரைக்கு சென்றார். முன்னதாக சிவகங்கையில் காலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு 10 மணிக்கு வர வேண்டிய மு க ஸ்டாலின் 11:30 மணிக்கே வருகை தந்தார். இதனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் 12 மணிக்கே தொண்டர்கள் பாதியிலேயே வெளியேறினர். இதன் காரணமாக பாதி இருக்கைகள் காலியாக இருந்தன.